3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண இந்தியா கிளிட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா இந்தியா கிளிட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி 63 ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது 64, 65, 66 சொல்லி தளபதியோட அடுத்து 3 படங்கள் பற்றின அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக தளபதியும் மோகன் ராஜாவும் மீட் பண்ணாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போறதா கூட ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. செம்மையான ஒன் லைன் மோகன் ராஜா சொல்ல அது தளபதிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சான். இந்த ப்ராஜெக்டை வேற யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம், நானே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காராம். சோ அநேகமா தளபதி 64 மோகன் ராஜா கூட தானே சொல்றாங்க. அதோட ரீசன்ட் டைம்ஸ்ல சங்கர் டைரக்ஷன்ல மறுபடியும் தளபதி ஜாயின் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்துல நம்ம சியான் விக்ரமும் ஜாயின் பண்ண போறதா கேள்விப்பட்டோம் இல்ல. 2.0 ரிலீஸ்க்கு அப்புறமா சங்கர் சார் இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுக்குள்ள உலக நாயகன் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எலெக்ஷன் பயங்கர பிஸியானதுனால இந்த படம் மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. சங்கர் சார் தான் கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்டோரி யோசிப்பாரு, அந்த மாதிரி டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று யோசிச்சாராம். இது தமிழ்ல பண்ணணும்னா சியான் தளபதியோட காம்போ செமையா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. உடனே ரெண்டு பேர்த்தையும் கான்டாக்ட் பண்ணி பேச சங்கர் சார் படத்துக்கு நோ சொல்லுவாங்களா? எஸ்னு சொல்லிட்டாங்களா. நம்ம சியான் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பாலிவுட்ல அவர் பண்ணிட்டு இருக்கிற மகாவீர் கர்ணா, இன்னொரு பக்கம் மணி சாரோட பொன்னியின் செல்வன் படத்திலயும் இவர் நடிக்கிறாராம். இப்ப தளபதி கூடயும் ஜாயின் பண்ண போறாருன்னா கண்டிப்பா தமிழ் சினிமால இந்த படம் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா இருக்க போகுது. சோ இந்தியன் 2 இன்னும் டிலே ஆச்சுன்னா சங்கர் சார் இந்த படத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவார்னு சொல்றாங்க. இதோட இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கல நம்ம மகேஷ் பாபுவோட மகரிஷி ட்ரைலர், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் வரைக்கும் மகேஷ் பாபுவோட இந்த டிரான்சிஷனை பல பேரும் ட்ரைலர்ல என்ஜாய் பண்ணதுனால 22 hours 7.2 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. மகேஷ் பாபு படத்தை தளபதி ரீமேக் பண்றதும் தளபதி படத்தை மகேஷ் பாபு ரீமேக் பண்றதும் சகஜமான விஷயம். அந்த வரிசையில மகரிஷியோட தமிழ் ரீமேக்லயும் தளபதி கமிட் ஆயிருக்காராம். அந்த வரிசையில மகரிஷியோட ரீமேக்லயும் தளபதிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான். சோ இப்படி பேக் டு பேக் 3 டிஃப்ரெண்டான படங்கள்ல தளபதி கமிட் ஆயிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இதுல எது தளபதி 64 இமீடியட்டா டேக் ஆஃப் ஆக போகுதுங்கறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். செல்வராகவன், கேவி ஆனந்த், சுதா கொங்கரா இவங்கள தொடர்ந்து இப்போ நம்ம ஆக்டர் சூர்யா டைரக்டர் பாண்டியராஜோட ஜாயின் ஆக போறாராம். டைரக்டர் பாண்டியராஜ் அவரோட ட்விட்டர் பேஜ்ல தல பர்த்டேக்கு விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப நிறைய ஃபேன்ஸ் எப்போ சூர்யாவோட படம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாண்டியராஜ் ஆல்ரெடி பக்கா மாஸ் ஃபேமிலி சென்டிமெண்ட் பிளஸ் ஆக்ஷன் காமெடி பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல கார்த்தி நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் கூட பண்ண படம் தான் கடைக்குட்டி சிங்கம். இந்த படம் போத் கமர்ஷியல் பிளஸ் கிரிட்டிக்ஸ் வகையிலுமே நிறைய அவார்ட்ஸ் வாங்குச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம சூர்யாவையும் டைரக்டர் பாண்டியராஜும் ஒரே மூவில ஒர்க் பண்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசெண்டா செல்வராகவன் டைரக்ஷன்ல பொலிட்டிக்கல் பிளஸ் த்ரில்லர் பேஸ் பண்ண பிலிம் தான் NGK. இந்த படத்துல சாய் பல்லவி அப்புறம் ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. NGK May 31st ஸ்ட்ரீம்க்கு வரப்போகுது. அதை தொடர்ந்து கேவி ஆனந்தன் டைரக்ஷன்ல ஆக்ஷன் த்ரில்லர் பேஸ் பண்ணி ரெடி ஆகிற பிலிம் தான் காப்பான். இந்த படத்துல சூர்யா பிரைம் மினிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ற NSG ஆபிசரா நடிக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் கேரக்டர்ல நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிச்சிருக்காரு. இந்த படம் August 30th ரிலீஸ் ஆக போகுது. கரண்டா இப்போ சூர்யா இறுதி சுற்று டைரக்டர் சுதா குங்காரு டைரக்ஷன்ல ரெடி ஆகிற சூரரை போற்று மூவில ஒர்க் பண்றாரு. இந்த படம் ஏர் டெக்கான் பவுண்டர் GR கோபிநாத்தோட லைஃப் ஸ்டோரி பத்தியது. இதுல சூர்யா மல்டிபிள் லுக்ஸ் பண்றாரு. பிளஸ் ரீசன்ட் ஜெனரேஷன்ல இருக்க தமிழ் ஆக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு பயோபிக்ல ஃபீச்சர் ஆகிற ஃபர்ஸ்ட் லீடிங் ஆக்டர் நம்ம சூர்யாவா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லங்க, நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் கூட கூடிய சீக்கிரமாவே சூர்யாவோட படம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம்.